இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச அவங்களதான். ஏய் லூசு, உடனே எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதாண்டே. இது எங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம பாத்துக்கூட ப்ளீஸ். சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, நான் பாத்துக்கிறேன். போன் எடுறா, போன் இங்க எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? சரி, பைக்கை பக்கத்துல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறியா? ஆ சரி, ஓகே, பாய். வீட்டுக்காரை வெளியே அனுப்பிட்டு கால் பண்ணிட்டேன். எப்படா போலாமா? என்னடா? ஒண்ணும் உட்கார். என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல, நீ இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்ல. ஏய் சொல்ல மாட்டியா? நான் உசுரோட இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்றியா? மவளே, நீ உசுரோட இருந்தாடி. தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, நீங்க சாரிங்க, சாரிங்க. எங்க மன்னிச்சிருங்க, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க. எங்க ப்ளீஸ்ங்க, எங்க மன்னிச்சிருங்க. மாமா, நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்.
நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நமக்கு இது வரைக்கும் குழந்தைய பொறுக்கல. ஒருவேளை எனக்கு குழந்தை பொறுக்கிற பாக்கியம் இல்லாம போயிடுமோங்கிற பயத்துலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. அடுத்த ஜென்மனு இருந்தா நான் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவளா இருப்பேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நினைச்சிட்டு இருக்கேன், தூக்கம் இல்ல, பசி இல்ல. ஏய், நிஜம்தான், உன்னே நினைச்சுதான் படுத்துட்டு இருக்கேன். நீ நம்புறியோ நம்பலையோ நீ வேணா வந்து பாரு. இந்த மாதிரிலாம் நீ பேசுன நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்துக்க. ஆமாம், உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குடி. சரி, உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன், அப்படியே செம்ம ட்ரெஸ்ஸு. நீ போட்டுனா செம்ம அழகாக இருப்ப. அப்படியே அதை பார்த்து நான் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி நீ இங்க வரியா இல்ல நான் அங்க வருவா சொல்லுடி. இப்பயே நான் வீட்டுக்கு வந்துருவேன்டி பாத்துக்க. அதுக்கு வந்துரு. சரி, பாய், குட் நைட்.
இந்திரா. ஏய் ஏய் இந்திரா. ஏய் ஏய் யாரா உனக்கு? அம்மன்டா. இந்திரா. ஏய் இந்திரா யாரா? ஏய்